தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன் பரிசுதாவியே வாரும் நாள்தோறும் நாம் நம் ஆண்டோரேசன் குரலுக்கு செபமடைந்து அவரை பின்பற்றித் துறைகின்ற திறமையும் நமக்கு அந்த ஆற்றலையும் தந்தலுமாறு நம் ஆண்டோரே கிறிஸ்தன் பெயராளுமே மாண்டாடுகின்றோம் ஆமேன் அனுபக்கக்கூடிய சகோதர சகோதரர் இன்று தாய் திருச்சபை அண்ண மரியாவை ஆ தேவாலயத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட நாளை சிறப்பித்து கொண்டிருக்கின்றது தாய் திருச்சபை அனுபகக்கூடிய சகோதர சகோதரிகளே திருச்சப்பின் வரலாற்றம் நமக்கு கூறுவது போல மூன்றாவது ஆண்டு இருந்தபொழுது அன்னே மரியாவின் பெற்றோர்கள் அன்னே மரியாவை ஜெருசலேம் ஆலயத்திற்கு சென்று எடுத்து சென்று அங்கே ஆண்டவருக்கு இவர் அர்ப்பணித்தார் அந்த ஆண்டவரின் திருச்செட்டின் படி படிப்பதற்கு அங்கே இருந்த தூய்மையான கண்ணியரிடம் அன்னே மரியாவை சில நாள்கள் அவருடைய பெற்றோர் புனித ஜோகம் மற்றும் அண்ணா அவர்கள் ஒப்படைக்கின்றார் நமக்குரிய சகோதர சகோதரிகளை தம்முடைய தம்முடைய முதிர்ந்த வயசில் பிறந்த அண்ணே மரியாவை ஆண்டவர் தொடக்கத்திலே தன்னுடைய இறைமகனின் தாயாக தேர்ந்தெடுத்திருந்தார் நாள்தோறும் அந்த தாய் தந்தையின் திருவுலத்துக்கு தான் அவர் வாழ்ந்தார் என்று நெச்சியத்தில் நாம் கேட்டது போல ஆண்டவர் இயேசு கூறுவது என்னுடைய தாய் என்னுடைய சகோதரர்கள் யார் இருக்கிறேன் தந்தையின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுகின்றாரோ என்று அப்படி என்றால் அன்னை மரியா நாள்தோறும் வாழ்ந்தது அவர் உரைத்தது தந்தையின் திருவுள்ளத்திற்கு ஏற்றுக்கொள்வதற்கு தான் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எத்தனை துன்பம் வந்தாலும் எந்த இன்ன இன்னல் வந்தாலும் அன்னை மரியா சிற உலகரண கடவுளை நம்பினார் அவர் மீது விசுவாசம் வைத்திருந்தார் அந்த விசுவாசத்தில் தான் அவர் வாழ்ந்தார் ஆகவே தான் அண்ணமரிய இன்றும் விசுவாசிகளுக்கு தாயாக இருக்கின்றார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நம்மையும் நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய ஞானஸ்தான நாளில் ஆலயத்திற்கு சென்று நம்மை கடவுளுக்கு அர்ப்பணிக்கின்றார் ஆனால் இந்த சமர்ப்பண மனோபான்மையை நாள்தோறும் நாம் ஆண்டவருக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும் சிறப்பாக தூய்மையாக வாழ ஆண்டவர் திருவுள்ளத்தை ஏற்றுக்கொண்டு நாம் செய்கின்ற அனைத்தையும் அவருடைய திருவுள்ளத்தை நாட நாம் ஜபிக்க வேண்டும் தான் ஒவ்வொரு கிறிஸ்தவனின் அழைப்பாயிருக்கின்றது ஆகவே அன்னியமரியாவின் முன்மாதிரியில் எவ்வாறு நாள்தோறும் அந்த தாய் இதோ நான் ஆண்டவரின் அடிமை உன் சொருப்படி இன்னைக்கு நிகழட்டும் என்று வாழ்ந்தாரோ அவ்வாறு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்முடைய வேலை வாய்ப்புகளில் நாம் பரிசுத்தராகவும் தூய்மையாகவும் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கையை வாழ அந்த தாயின் பரிந்துரை வழியாக நாம் ஆண்டவரிடம் ஜபிப்போம் மாதாவே துணை நீரே உம் வாழ்த்தி போற்ற வரம் தாரும் ஈதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஏற்றன்பாக எம்மை பாரும் வானோ தம்மரசே தாயேயம் மன்றாட்டை தயவாய் கேளும் ஈனோரென்று மணி தள்ளாமல் எக்காலத் துமிதற்கும் மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும் ஈதோ பிள்ளைகள் வந்தோ மம்மா ஏற்றின் பாக எம்மை பாரும் ஒன்றை கேட்டிடுவோம் தாயினா ஓர் சாவான பாவந்தானும் என்றும் செய்திடாமற் காத்து எம்மை பேணும் மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்திப் போற்றவரம் தாரும் ஈதோ பிள்ளைகள் வந்த

அன்பு நிறைவு ஆண்டவர் இசுவை ஏதோ உம்முடைய தாயும் நம்முடைய தாயாகவும் நமக்காக பிறந்து பேசுவதாகவும் அழைத்து அழித்ததுக்காக உமக்கு நன்றி கூறுகின்ற ஆண்டவரை இதோ நாள்தோறும் உம்முடைய தாய் போல பிள்ளை நூல் போல செயல் என்றது போல அந்த தாய் போல விசுவாசத்திலும் நற்குணத்திலும் நாம் வளர நமக்கு தேவையான ஆசிரியர்களையும் நமக்கு உதவியான வளமையும் நமக்கு அளிக்குமாறு நம்முடைய திருச்சிலுவை உற்று நோக்கி ஜபிக்கின்ற நல்லபிதாவே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பதாக எல்லாம் உலக இறைவன் தந்தை மகன் தூயாவிய ஆனவர் உண்மை ஆசீர்வதிப்பராக ஆமேன்